வணக்கம் அன்பர்களே, இன்று மகத்தான கதைகள் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருப்பவர் பட்டினத்தார். காவிரி பூம்பட்டினத்தில் செல்வ சிறப்பு பெற்ற வணிகர் சிவனேசர் அவரது மனைவி ஞானக்கலை, இவர்களுக்கு திரு வெண்கடார் என்றொரு மகன் இருந்தான். இவர் சுவேதார்னியா என்ற இன்னொரு பெயராலும் அழைக்கப்பட்டார். அவனுக்கு ஒரு தமக்கை இருந்தால் சிவனேசர் தம் குடும்பத்தோடு கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடும்போது சுவேதா சிவபெருமானிடம் பக்தியை தந்தருளும்படி பிரார்த்தனை செய்து கொள் என்பார் சிவனேசர். சுவேதாவும் இறைவனை வேண்டி வணங்கி நிற்பார். ஆற்றல் மிக்க அறிவாளியாக விளங்கிய திருவெண்கடார் விரைவிலேயே கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்றார். சிறந்த சிவபக்தராக விளங்கினார். வாணிபத்தை சிறப்பாக நடத்தி பொருளொட்டி தான தர்மங்கள் செய்து வந்தார். திருவெண்கடாருக்கு திருமண வயது நெருங்கியதும் அப்போது அவர் சிவ சிதம்பரம் சிவகாமி அம்மை தம்பதியரின் செல்வ மகளான சிவகலையை திருமணம் செய்து கொண்டார். திருவெண்கடார் தம்பதிகள் பல கோவில்களுக்கு சென்று சிவபெருமானை எங்களுக்கு பிள்ளை செல்வங்கள் தந்தருளுங்கள் என்று வேண்டிக் கொண்டு வந்தார்கள். ஆனால் பிறக்கவே இல்லை. திருவிடை மருதூரில் சிவசர்மர் சுசீலை என்ற தம்பதியர் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தே ஏழ்மையானவர்கள். ஒரு நாள் அவர்கள் கோவிலுக்கு சுற்றி வரும்பொழுது சுசீலை சிவனடியார்களுக்கு அமுது படைக்க இனி நம்மிடம் பொருள் இல்லையே, என்ன செய்வேன் என்று கூறி கொண்டு வந்தார் சிவசர்மர். அப்போது ஒரு மரத்தடியில் குழந்தை ஒன்று இருக்க கண்டு வியந்து நின்றார்கள். எவ்வளவு அழகான குழந்தை, ஆண் குழந்தையாக இருக்கிறதே என்று சுசீலை ஆச்சரியத்துடன் கூறினாள். அப்போது சிவசர்மர், பூம்புகார் பெரு வணிகர் திருவெண்கடார் குழந்தைக்காக ஏங்குகிறார், அவரிடம் இந்த தெய்வ குழந்தையை ஒப்படைப்போம், அவரிடம் குழந்தையின் எடைக்கு தங்கம் தருமாறு கேட்போம், அதனால் நம் கவலை தீரும் என்றார். திருவெண்கடார் தங்கம் தந்து குழந்தையை சுவகரித்து கொண்டார். சிவகலை இந்த குழந்தை வில்வ மரத்தடியில் கிடைத்ததாம். சிவபெருமானே நமக்கு அளித்த செல்வம், இவன் இக்குழந்தைக்கு மருதவானன் என்று பெயர் சுட்டுவோம் என்று கூறி பெயரிட்டு சீராட்டி பாராட்டி வளர்த்து வந்தார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்த குழந்தை மருதவானன் கல்வி கேள்விகளில் சிறந்த இளைஞனானான். தந்தைக்கு உதவியாக வாணிபத்தில் இருக்க விரும்பி, அப்பா நானும் கப்பலில் சென்று வாணிபம் செய்து வருகின்றேன் என்றான் மருதவானன். மகனே, உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது, உன்னை கடல் வாணிபத்திற்கு நான் அனுப்ப மாட்டேன் என்றார் தந்தை. ஆனால் முடிவில் அருமை மகனின் ஆசைக்கு திருவெண்கடார் இணங்க வேண்டியதாயிற்று. மருதவானன் கப்பலில் ஏறிக்கொண்டு விடைபெறும் போது, மருதவானா வெற்றியோடு திரும்பி வா, அயல் நாடுகளிலிருந்து தரமான பொருள் வாங்கி வா என்றார் திருவெண்கடார். மருதவானன் அயல்நாட்டில் தம் பொருளை விற்பனை செய்து ஈட்டி பணத்தில் எரிமூட்டைகளையும் தவிட்டு மூட்டைகளையும் வாங்கி குவித்தார். உடன் வந்த மற்ற வணிகர்கள், திருவெண்கடாரின் மகனாய் இப்படி எரிமூட்டைகளையும் தவிட்டையும் வாங்குவதற்காக இவன் கப்பலேறி வர வேண்டும்? சே, அவமானம், கேவலம், தத்துப்பிள்ளை புத்தி கெட்டு விட்டது, பாவம் திருவெண்கடார் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். கப்பல்கள் பூம்புகார் வந்து சேர்ந்தன. மற்ற வணிகர்கள் திருவெண்கடாரை சந்தித்தார்கள். திருவெண்கடாரே, உமது அருமை மகன் கொள்முதல் செய்து வந்திருக்கும் பொருள்களை பார்த்தீர்களா? ஆஹா ஆஹாஹா என்று ஏளனமாக சிரித்தார்கள். அங்கே இருந்த மருதவானனை பார்த்து, மருதவானா, இது என்ன, இது இவர்கள் சொல்வது உண்மையா என்று கோபமாக கேட்டார் திருவெண்கடார். ஆமாம் தந்தையே என்று மருதவானன் பதிலளிக்க, திருவெண்கடாருக்கு கோபம் அதிகமாயிற்று. உனக்கு என்ன மூளைக்கோளாறு ஏற்பட்டு விட்டதா? எரிமுட்டைகளை வாங்கி வந்திருக்கவா? நீ கடல் கடந்து போனாய், வெட்கத்தோடு என் முகம் நிற்காதேப்போ என்று கத்தினார். ஐயோ, எனக்கு இப்படி ஒரு அசட்டு பிள்ளையா? எரிமூட்டைகளையா, எரிமூட்டைகள் என்று கூறிக்கொண்டே எரிமூட்டைகளை நிலத்தில் விட்டெறிந்தார். என்ன இது, எரிமூட்டைகளெல்லாம் தங்கம், ஆஹா என் மகனே என்று ஆச்சரியத்தில் வாயடைந்து போனார் திருவெண்கடார். வியப்பு திகைப்புமாக மகன் மருதவானனை சந்தித்து வீட்டுக்கு ஓடினார். மகனே மருதவானா, நான் அறிவியல் உண்மை பெருமை தெரியாமல் போனேன் என்றார். தன் மனைவியை பார்த்து, சிவகலை, நம் மகனெங்கே என்று கேட்டார். இந்த பேழையை உங்களிடம் கொடுக்கும்படி கூறிவிட்டு வெளியில் சென்றான் என்றாள் அவருடைய மனைவி. பேழையில் ஓர் ஓலை நறுக்கி இருந்தது. அதில் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்று எழுதப்பட்டிருந்தது. ஆம், உண்மைதான். நான் இந்த உலகை விட்டு போகும்போது காதற்ற ஒரு ஊசியை கூட என்னோடு கொண்டு போக முடியாததுதான். எவ்வளவு பெற உண்மையை மகன் மருதவானன் உணர்த்திவிட்டான் என்று வியந்தார். மனதிற்குள் அவற்றை ஆசை போட்டு கொண்டு யோசிக்க ஆரம்பித்தார். என் கண் திறந்தது, ஆசைகளை துறந்து எனக்கு ஞானம் உதயம் ஏற்பட செய்துவிட்டாய் மகனே, இன்றே துறவு பூணுகிறேன் என்று எல்லாவற்றையும் துறந்துவிட்டு சன்னியாசியானார். அவர் பல ஊர் கோயில்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு
கடைசியாக திருவற்றியூரில் சமாதியானார். மருதவாணன் துறவி பட்டினத்தாருக்கும் மக்களுக்கும் நல்லது செய்து பெரும் புகழ் பெற்றார். இதுவே பட்டினத்தாரின் கதையாகும். இக்கதை பிடித்திருந்தால் அன்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.